முழுகளும் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அழகாக காயின் ஷேப்பில் ரவுண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தலை தவிர ஆண்களுக்கு வந்து முகத்தாடியில் வரலாம், இல்லை உள்ளுக்குள்ளே செஸ்டில் வந்து நிறைய அவங்களுக்கு முடி இருந்ததுன்னா அந்த இடத்த கூட ரவுண்டாக தெரியலாம். ஸோ முடி எங்கே அடர்ந்து இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஷேவ் பண்ணால் நல்லா ஷேவ் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸ். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று அலோபேசியா ஏரியேட்டா, அதாவது புழு வெட்டு பற்றிய விழிப்புணர்வு. இது என்னென்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் தான். நம்மளுடைய செல்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் நம்மளுடைய செல்களையே அழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போது தலையில் ஏற்படக்கூடிய முடி வளர்தலில் என்ன பிரச்சனை கொடுக்கும்னா, நரம்பு அதாவது நர்வ் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஹேருக்கான நர்வ் ரூட்ஸ் அதை பாதிக்கும். அந்த ஹேர் ரூட்ஸை தானாகவே அழிக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகள் உதிர ஆரம்பிக்கும். ஸோ வட்ட வடிவில் சின்ன சின்ன சின்னதாக பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நிறைய நமக்கு வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் பார்த்துருக்கோம். தைராய்டு ஆகட்டும், டயபெட்டிக் ஆகட்டும், ஈவன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாமே சோரியாசிஸ், இதெல்லாமே ஆட்டோஇம்யூன் டிசார்டர். அதாவது அந்த நமக்குரிய செல்கள் நம்ம செல்களையே தாக்கி ஏற்படுத்தக்கூடிய அழிவுகள் தான். அப்போது இதில் ஹேரில் பாதிப்பு வரும்போது தான் அதுக்கு பெயர் அலோபேஷியா ஏரியேட்டா. முடி வந்து முதல்ல அந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு மாதிரி வரலாம், டேண்ட்ரஃப்னு நினைக்கலாம். ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்தா கொஞ்சம் மழுகளுன்னு இருந்தது அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா அழகாக காயின் ஷேப்பில் ரவுண்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. தலை தவிர ஆண்களுக்கு வந்து முகத்தாடியில் வரலாம், இல்லை உள்ளுக்குள்ளே செஸ்டில் வந்து நிறைய அவங்களுக்கு முடி இருந்ததுன்னா அந்த இடத்துல கூட ரவுண்டாக தெரியலாம். ஸோ முடி எங்கே அடர்ந்து இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஷேவ் பண்ணால் நல்லா ஷேவ் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாக பேச்சஸ் மாதிரி இருக்கும் கண்ணங்களில். ஸோ அந்த சீக்ஸில் அதை வச்சு நீங்கள் வந்து இது அலோபேஷியாவாக நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ தொட்டு போகும்போது ரொம்ப முழமுழன்னு இருக்கும் அந்த இடம். ஸோ அதுதான். அப்போ அதுக்கு மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. உடனடியாக அந்த முடி வளர வைக்க முடியுமா அப்படின்னா ஒரே நாள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக முடியாதுங்க. மருந்துகள் வந்து சாப்பிட்டு படிப்படியாக சின்னதாக ஒரு காயின் சைஸில் வந்திருக்குனாலுமே நம்ம அதுக்கான மருத்துவ முறைகளை ஒழுங்காக பின்பற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஒரே நாளில் எல்லா முடியும் வந்துடாது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அந்த ஹேர் க்ரோத் வந்ததுக்கப்புறமா அடுத்த இடத்துல வரக்கூடாது. ஒன்ஸ் ஒன்று வந்ததுன்னா அங்கங்கங்கே வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஹோமியோபதி மருந்து வேலை செய்யும். அடுத்த இடத்துல வராமல் பார்த்துக்கும். இருக்கிற அந்த பேல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பித்து அப்புறம் நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான மருந்துகள் அப்புறம் ஆயின்மெண்ட் ஆயில், ஒரு சில ஷாம்பூ அப்ளிகேஷன்ஸ் கூட உண்டு. அது எல்லாமே கொடுத்து க்யூர் பண்ணுறது தான் ஹோமியோபதி மருத்துவத்தில் முக்கியமான ஒரு இது. ஸோ இதில் பத்தியம்லாம் கிடையாது. அண்ட் அதுலேயே நம்ம க்ரூடாக அப்ளை பண்ண வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அந்த மருந்துகள் என்னென்ன நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் என்னென்ன செடிகளை உபயோகப்படுத்தி அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும், அது எல்லாமே நானே சொல்லி கொடுப்பேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இதுலேருந்து விடுபட்டு வெளிவர முடியும். இந்த மாதிரி புழு வெட்டு சின்ன அளவில் வந்தால் இனிமேல் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சைல்டுஹுட்லேருந்தே வருது. குழந்தைகளுக்கு இருக்கிறத கூட நம்ம எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் வந்தோன்னு பயந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம். ஏன்னா இது வந்ததுமே வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் வரும். இது தெரியுதே தெரியுதே தெரியுதேன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதை ஏற்படுத்தாதீங்க குழந்தைகளுக்கு. சாதாரணமாக போயிடும்னு சொல்லுங்கள். இமீடியட்லி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். குழந்தை தலையெல்லாம் நீங்கள் தொட்டு பார்க்கணும், க்ளீன் பண்ணணும். பப்ளிக் ஷவர்ஸு, டவல்ஸு, சலூன்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்பூன்ஸ் குளிக்கிறது, கேப் போட்டு யூஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வராது, பயப்பட வேண்டியது கிடையாது. வந்துருச்சுனாலுமே ஹோமியோபதி மருந்துகளை அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா அதுலேருந்து நீங்கள் முழுமையாக பயன்பெற்று வெளிவர முடியும். அலோபேஷியா ஏரியேட்டா புழு வெட்டு நோய்க்கு ஹோமியோபதியில் நிரந்தர தெரிவு இருக்குது, கண்டிஷனை பொறுத்து. இந்த அலோபேஷியா ஏரியேட்டா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.